பூதலூர் ஊராட்சியில் கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபட்டவர்களுக்கு பொதுமக்கள் மத்தியில் பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. தமிழகத்தில் கொரோனா தொற்றின் இரண்டாம் அலை வேகமாக பரவி வருகின்ற சூழ்நிலையில் தொற்றை தடுக்கும் பணியில் மருத்துவ பணியாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தஞ்சை மாவட்டம் பூதலூர் ஊராட்சியில் கொரோனா தொற்றை தடுக்கும் பணியில் ஊராட்சி மன்ற தலைவர் தனலட்சுமி ஈடுபட்டார். மேலும் தமிழக அரசு விதித்துள்ள கட்டுப்பாடுகளை பின்பற்ற வேண்டும் என துண்டு பிரசுரங்கள் மூலம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார். உடன் ஊராட்சி தலைவர், ஊராட்சி செயலாளர் குமார், அலுவலக பணியாளர்கள் கபில்தேவ், நந்தினி, ரஃபீலா உட்பட பலர் உடன் இருந்தனர். கொரோனா தடுப்பு நடவடிக்கை பணியில் ஈடுபட்டவர்களுக்கு அப்பகுதி மக்கள் மத்தியில் பெரும் பாராட்டுகள் குவிந்துள்ளன. ஊராட்சி மன்றத்தின் சார்பாக இந்த கொரோனா தடுப்பு பணிகளை நாங்கள் சோதனை செய்து கொண்டிருக்கிறோம். என்ன மக்களுக்கு கடைவீதி இருந்தால் மக்களுக்கு இறைவழி பயன்படுத்தி செல்லுமாறும் அணியுமாறும் நாங்கள் எடுத்துரைத்து எல்லாத்துக்கும் அதை பின்பற்றப்பட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இதனால் ஊராட்சி மன்றத்தில் வந்துட்டு இந்த ஊராட்சி மன்ற ஏரியாவில் வந்து அதிகமாக பரவாமல் நோய் தடுப்பு பரவாமல் தடுக்கப்பட்டிருக்கிறது. ஊராட்சி மன்றத்தில் எங்கள் சார்பாக மக்கள் வந்து கொரோனா தடுப்பு பணிகளை தீவிரமாக செய்து கொண்டிருக்கிறார். இந்த வந்து தீவிரமடையாமல் நாங்கள் தடுத்து கொண்டிருக்கிறோம். இதனால் கடைவீதிகள் மக்கள் வந்து சமூக இடைவெளி விட்டு பயன்படுத்துமாறும் முகக்கவசம் அணிந்து பயன்படுத்துமாறும் மக்கள் துண்டு பிரசங்கத்தின் மூலம் நாங்கள் வந்து நோய் பரவாமல் தடுத்து செயல்பட்டு கொண்டோம். இதனால் எங்கள் ஏரியாவில் அதிக அளவு நோய் பரவாமல் தடுக்கப்பட்டோம். எங்கள் ஊராட்சி மன்றத்தின் சார்பாக அந்த ஊராட்சி மன்ற பணியாளர்கள் மூலமாக தெருக்களை அசுத்தங்களை சுத்தப்படுத்தியும் ப்ளீச்சிங் பவுடர் தெளிவாக பயன்படுத்தினால் கொரோனா தடுப்பு பணியினால் நோய்கள் வந்து அதிகம் பார்க்கலாம்.